அனைவருக்கும் வணக்கம். டெக் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதியிலே நாவலாசிரியர் புண்ணியமீன் மலையாளத்தில் எழுதிய ஆடு ஜீவிதம் என்ற நாவல் குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாவல் உயர்மை பதிப்பகத்தால் ராமன் என்பவர் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்தது. தற்போது இதன் பிரதிகள் கிடைப்பதாக எந்த அறிவும் இல்லை. ஆனால் இந்த நாவல் மலையாளத்தில் வெளிவந்து சுமார் 150 பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. திரைப்படமாகவும் இந்த நாவல் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள இந்த நாவல் உண்மையிலேயே பாலைவன வாழ்வின் கொடூர முகத்தை சொல்லுகின்ற நாவலாக அமைந்துள்ளது. நானும் 14 வருடங்களுக்கு மேல் வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்திருக்கிறேன். அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பல்வேறு மக்களுடைய துயரங்களை துன்பங்களை நானும் அறிவேன். ஒவ்வொரு பகுதிகளிலும் பல்வேறு துயரம் இருந்த வாழ்க்கை கதைகளாக சொல்லப்படுகின்றன, வாழ்ந்து பார்க்கப்படுகின்றன, அல்லது யாரோ ஒருவரால் சொல்லப்படுகின்றன, கேட்கப்படுகின்றன என்று பாலைவன வாழ்வின் இன்னொரு பகுதியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் பெண்ணியமின் வளைகுடா நாடில் பணிபுரிந்தபோது நஜீப் என்கின்ற ஒரு நண்பரை தற்செயலாக காண்கிறார். அவரை பார்த்து அவருடைய கதையை கேட்டபோது அவர் சொன்ன கதைகள் அவரை திடுக்கிட வைத்தன. அந்த கதையை தான் அவர் அங்கிருந்து நாவலாக எழுதி வெளியிடுகிறார். மலையாளத்திலேயே இவ்வளவு ஆழமாக வெளிநாட்டு வாழ்க்கையை சொன்ன ஒரு நாவல் இல்லை என்று விமர்சகர்கள் கருதும் அளவுக்கு இந்த நாவல் மாபெரும் வெற்றி பெற்ற நாவலாக மாறுகிறது. அவ்வளவு புகழ் பெற்ற அந்த நாவல் தமிழில் வெளிவந்து பேசப்படாத காரணம் என்னவாக இருக்கும் என்று நான் பல தடவையும் யோசிப்பது உண்டு. ஏன் அந்த நாவல் தமிழ் வாசகர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பார்க்கின்ற போது, அந்த நாவல் உயிர்மை பதிப்பகம் வெளியிட்ட போதே மிக குறைந்த எண்ணிக்கையில் அச்சடித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த நாவலை வாசகர்களிடம் கொண்டு சேர்க்க தவறியது உயிர்மை பதிப்பகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் அந்த நாவல் பேசாமலேயே போய்விட்டது. ஆயினும் அந்த நாவல் மிக முக்கியமான நாவல் என்பதை இந்த தருணத்தில் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். உள் மனதில் பதிந்து உள்ள அத்தனை துயர்களும் மேலோங்கி வருவது உண்டு. எனக்கு மட்டுமே சொந்தம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் வரும்போது எல்லோரும் அதிர்ச்சி அடைவார்கள். இத்தனை நாட்களாக இப்படி ஒரு உடல்தான் நான் வாழ்ந்து வந்தேன் என்று ஆச்சரியப்படுவதும் உண்டு. உலகம் இவ்வளவு அழகானதா என்று வியந்து ரசிப்பதும் உண்டு. வாழ்க்கையின் கடைசி நிமிடம் போல் உருகி உருகி காதலிப்பதும் உண்டு. என்றுமே நேராத எப்போதோ நேர்ந்த இழப்புகளை நினைத்து விதியை நொந்து கொண்டதும் உண்டு. காரணம் இல்லாமல் ஏதோ ஒன்றை மனதுக்குள் கற்பனை செய்து கொண்டு சிரித்ததும் உண்டு. கண்ணீர் வட்டும் வரை அழுததும் உண்டு. எல்லாவற்றையும் வருத்ததும் உண்டு. எல்லாவற்றையும் நேசித்தது உண்டு. பெயர் சூட்ட முடியாத உணர்வுகள் பிறந்தது உண்டு. உலகத்தின் அத்தனை சந்தோஷத்தையும் ஒரே நொடியில் கையில் தூக்கியது உண்டு. வெறுமை மட்டுமே நிரம்பியது உண்டு. இப்படி பல அனுபவங்களை தந்துள்ளன புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் மூலம் பல்வேறு அனுபவங்களை நாம் தரிசித்து இருக்கிறோம். சில முறை மரணம், ஆனால் இதுவரை உணராத ஒரு அனுபவம்.
சற்றும் எதிர்பாராத ஒரு மாற்றம். என் துயரங்கள் எல்லாம் மறைந்து போனது. நான் என்றைக்கும் அலட்சியமும் வெறுப்பும் காட்டும் கடவுள் மீது ஒரு ஈர்ப்பு வந்து உள்ளது. என் மனம் முழுவதும் நிறைந்து உள்ளது. நஜீப். ஒரு மனிதன் இத்தனை துயரத்தை சந்திக்க முடியுமா? இத்தனை சந்தித்தும் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நஜீபுக்கு எத்தனை நம்பிக்கை? எத்தனை பெரிய கஷ்டங்களும் தீவிரமான வேதனைகளும் கால ஓட்டத்தின் வாழ்க்கையில் அம்சம் ஆகவே மாறிப்போகும் என்பது நஜீபின் வாழ்க்கை அனுபவம். இந்த புரிதல் யாவருக்கும் எளிதில் வந்து விடாது. அவரின் இழப்புகளெல்லாம் ஒன்று கூடி அவருக்கு கற்றுத்தந்தது இது. நஜீப் ஏன் வாழ்வதற்கு ஜெயிலை தேர்ந்தெடுக்கிறார்? பசி உடலில் வாட்டி எடுத்தாலும் ஏன் நாட்டுக்கறியை மட்டும் தொடுவது இல்லை என்ற கேள்விக்கான பதில் அவர் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை 200 பக்கங்களில் பென்யமீன் நஜீபின் வாழ்க்கையை சித்திரமாக தந்துள்ளார். வாழ்க்கையை பற்றி அப்பட்டமான உணர்ச்சி குயில்தான் இந்த புத்தகம் முழுவதும் நிரம்பியுள்ளது. மனதில் பல கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் அழகான கற்பனைகளும் சுமந்து கொண்டு கேரளாவில் இருந்து கல்ஃபுக்கு வந்து செல்லும் நஜீபின் வாழ்க்கை பாதை பலர் கடந்து சென்றதாக இருந்து கூடும். ஆனால் எத்தனை நாள் பயணம் செய்தார்கள்? எத்தனை பேர் நம்பிக்கையை மட்டும் வைத்தார்கள்? வாழ்ந்தார்கள்? எத்தனை பேர் மீண்டு வந்தார்கள் என்பது கேள்விக்குறிதான். நம்முடைய கனவுகள் பெரும்பாலும் கற்பனைகள் மட்டுமே நிரம்பியுள்ளது. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தையோ இல்லை பார்க்காத ஒரு இடத்தையோ தான் நாம் அதிகம் நினைக்கிறோம். நம்முடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து தான் உருவாகிறது. சொர்க்கம் போல் உள்ளது, சொர்க்கம் போன்ற அனுபவம் என்று நாம் அடிக்கடி சொல்லுவது எல்லாம் நாம் யாரும் சொர்க்கத்தை நேரில் பார்க்காத காரணத்தில்தான். அருகில் இருப்பதை அலட்சியப்படுத்துவதும் தொலைவில் இருப்பதன் மீது ஈர்ப்பு வருவதும் மனித இயல்புதான். நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி எங்கோ நடக்கும் விஷயங்களை குறித்தும் விளையாட்டாக கூட கனவு கண்டு விடாதீர்கள் என்று அது ஒரு நாள் அது உங்கள் வாழ்வில் யதார்த்தமாகிவிட்டால் அப்போது அதை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு கூட இயலாத விதத்தில் அது அத்தனை பயங்கரமாக இருக்கக்கூடும் என்பதுதான் நஜீப் நமக்கு சொல்லும் எச்சரிக்கையான செய்தி. நிஜ வாழ்க்கைக்கும் கனவுக்கும் உள்ள வித்தியாசம் கனவனை அடைந்து விட்டோம் என்று நம்பும் தருணத்தில் கனவு அந்நியமாகி போவது போல் வேதனை எதுவும் இல்லை. சுய வாழ்க்கையை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தமக்குள்ளே முடங்கி போகும் பரிதாபஜி ஜீவனாக வருகிறார் ஹமீது. பாதி வழியிலேயே முடிந்து போகும் வாழ்க்கைதான் எத்தனை. உலகத்தில் எந்த துயரையும் தாங்கிக் கொள்ளலாம், அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவர் இருந்தால். ஆனால் சில நேரங்களில் நம்மை நாமே புரிந்தவர்களிடம் நம்மை நேசிக்கிறவர்களிடம் கூட நாம் நிலைமையை சொல்ல தயங்குவது உண்டு. நம்முடைய சந்தோஷமே அவருடைய சந்தோஷம். உலகம் என்று இருப்பவர்களுக்கு நம்முடைய துயரத்தை மறைத்து நாம் நேசிப்பவரை சந்தோஷப்படுத்துவது ஒரு மேலோட்டமான சுகம். ஆனால் மனதை குளிக்கும் துயரம் சைனுக்கு அனுப்ப முடியாத எழுதிய கடிதங்கள் கூட அப்படித்தான். கடிதம் முழுவதும் போய் எழுதி முடித்துவிட்டு தேம்பி தேம்பி அழுவார். அந்த அழுகை மட்டுமே உண்மை, யாரும் படித்து பார்க்காத உண்மை. பாலைவனத்தின் வாழ்க்கை முறைகளும் ஆட்டுடைய ஆண்மையை நீக்கும் கொடூரமும் பார்த்து அரசி அடைந்தது ஒரு பக்கம். நான் மிகவும் வியந்தது. சாப்பிட ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, துணி இல்லை, படுக்க ஓரிடம் இல்லை, கூலி இல்லை, வாழ்வு இல்லை, கனவுகள் இல்லை, ஆசை இல்லை. உயிர் மட்டுமே எஞ்சி இருக்கும் நிலையில் கூட அல்லாஹ் மீது இருக்கும் நம்பிக்கை மட்டும் குறையவில்லை. கடவுள் இருக்கிறார் என்று நம்பிய காலத்தில் கூட தடுக்கி விழுந்தால் கடவுள் மீது கோபப்படுவது உண்டு. அல்லாஹ் மீது கோபப்படுவதற்கு எல்லா நியாயமான காரணங்கள் இருந்தும் கூட நஜீப் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துள்ளார். எல்லாவற்றுக்கும் கடவுள் கடவுள் என்று கூப்பிடுபவர் மீது கோபமும் சில சமயம் விரிசலும் வரும். ஆனால் நஜீப் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கும் போது இல்லாத அல்லாஹ் மீது எனக்கு ஒரு வித ஈர்ப்புத்தான் ஏற்படுகிறது. அல்லாஹ் இத்தனை நேசத்துக்கு உரியவரா? வியப்புக்கு அவரே விடையும் தருகிறார். பசுஞ்சோலையில் மெய்மறந்து வாழும் பாக்கியம் பெற்றவர்களை உங்களை பொறுத்தவரை பிரார்த்தனைகள் பெரும் பிரசங்கங்களாகவும் சடங்குகளாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு அதுதான் வாழ்க்கையின் கடைசி அச்சாணி. அரைசான் வயிற்றுக்கு வீட்டையும் நாட்டையும் பிரிந்து மணல் காட்டுக்கு போய் அகப்பட்டு கொண்ட நஜீர் ஸ்பரிசம் வாசனை அன்பு ஆசை என்ற மனிதர்களை முற்றிலும் பறிகொடித்து விட்டு ஆட்டுக்கிடையில் ஒரு ஆடாகவே மாறிப்போன அவலந்தான் நஜீப். அந்த வாழ்க்கையை வெறுத்த போதிலும் ஒவ்வொரு நொடியும் தப்பிக்க நினைத்த போதிலும் அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது ஆடுகளை விட்டு பிரிய மனம் இல்லாமல் ஏதோ ஒன்று தடுப்பது அழகிய உணர்ச்சிக்குரிய சந்தர்ப்பங்களுக்காக காத்திருப்பது, அந்த சந்தர்ப்பம் வந்து கதவை தட்டும்போது பயன்படுத்த விருப்பமின்றி விரகத்தில் மூழ்குவது போன்ற வாழ்க்கையின் முரண்பாடுகளை நம் மனதில் விட்டு போகாதபடியும் பதிவு செய்துள்ளார் பென்யமீன்.
மனிதன் இயலாமைகள், விலங்குகளில் புரிதல், எதிர்பாராத நேரத்தில் வரும் உதவி, ஒரு நாளில் வாழ்க்கை மாறிப்போகும் விசித்திரம், வாழ்வின் முரண்பாடுகள், இவற்றையெல்லாம் நஜீப் 3 வருடம் 4 மாதம் 9 நாட்களில் கற்றுக்கொண்டார். நாம் வெறும் 240 புத்தகங்களை படித்து தெரிந்து கொண்டோம். இதுவும் வாழ்வின் ஒரு விசித்திரம்தான். ஆடு ஜீவிதம் வித்தியாசமான வாசக அனுபவம் மட்டுமல்ல, வாழ்க்கை பாடமும் கூட. மனித உணர்ச்சிகளின் குவியல். இப்படி ஒரு நாவலைத்தான் இந்த வளைகுடா வாழ்வின் வாழ்க்கையைத்தான் பென்யமின் அர்த்தப்படுத்தி இருக்கிறார் என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது. நஜீவினுடைய வாழ்க்கை, நஜீவினுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, வளைகுடாவில் வாழ்கின்ற எண்ணற்ற மக்களுடைய வாழ்க்கையாகும் என்பதுதான் நமக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.